திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன் ஒரு எழுபது அமைப்புகளுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய அறுவை சகோதரர் என்னுடைய உயிர் நண்பர் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அந்த காலத்தில் துரைமுருகன் கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டார் ப்ரெஸ்ஸில் என்கிட்ட கேட்டாங்க அவர் இப்படி சொல்லியிருக்காரு நீங்கள் கூட்டணியில் இல்லையாமே திமுக தலைவர் அதற்கு விளக்க விளக்கம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டேன் நாங்கள் கேட்ட ஆதரவு கேட்ட கடிதத்துக்கு உடனடியாக பதில் கடிதம் அனுப்பி மூன்றாம் தேதி மதிமுகவும் தி நடத்துகின்ற போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முழு ஆதரவையும் தரும் என்று சொல்லியிருக்காரில்ல அதான் விளக்கம் நீங்கள் மூடியா மீடியாவில் ரெண்டு நாளாக கவனிச்சுக்கிட்டுருக்கேன் எப்படியாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு நெருடலை ஏற்படுத்திடலாமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேரே போடாத பத்திரிகை பெரிய கார்ட்டூன் போட்டிருக்கு அந்த பத்திரிகைக்கு ரொம்ப நன்றி நல்ல கார்ட்டூன் அதாவது முதலமைச்சர் ஆக்கவேனு தளபதிக்கு நான் நாற்காலி தூக்குறேன்னா தளபதியும் துரைமுறை இப்படி பார்க்குறாங்களா கூட்டணி நூல் அறுந்து போச்சா வைக்தோ வைக்கோ விரக்தி வடை நான் ஓரளவு தமிழ் படித்தவன் விரக்தி வடைன்னா அர்த்தம் எனக்கு புரியலை வடகதை பாட்டி கதை சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கேன் வைகோ விரக்தி வடை கார்ட்டூன் எனக்கு என்ன சந்தோஷம்னா அப்படியாவது நம்ம பேர் இந்த பேப்பரில் போட்டுட்டாங்களே அப்படிங்கிற மகிழ்ச்சியில் மீடியா நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிற ஒரு அதிமுக அரசு தமிழ்நாட்டுக்கு கேடு செய்கிற அரசு மத்திய அரசின் கண்காணியாக வேலை பார்க்கிற அரசு முதுகெலும்பற்ற ஒரு முதலமைச்சர் ஸ்டெர்லைட்டில் மக்களை நாசப்படுத்தியதுக்கு அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய வேதாந்தா குழும அதிபர் அனில் அகர்வாலுக்கு ஹைட்ரோ கார்பன் ரெண்டு ப்ராஜெக்ட் இப்போ லைசென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெர்லைட் கேஸில் இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் ஏழாந்தேதி நோட்டீஸ் எழுப்பியிருக்காங்க ஏழாந்தேதி வாய்தா நானும் போவேன் போன மாதிரி ட்ரீட் பண்ணால் நான் யாருங்கிறதை காட்டுவேன் நான் கோர்ட்டு கண்டம் வந்துடும் ஜெயிலுக்கெல்லாம் பயப்படலை இந்த மக்களை காப்பாற்ற இருபத்தி ரெண்டு வருஷமாக போராடுறேன் நீதியை தோண்டி புதைக்கிறாங்க இதற்காக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற நேரத்தில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் அந்த ஏழு பேருக்காகும்போது திமுக தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் இது எழுதிட்டாங்க உடனே முழு ஆதரவுனு நான் தெளிவாக சொல்லிடுறேன் சட்டசபை தேர்தல் நான் பார்லிமெண்ட் தேர்தல் தான் வரப்போகுது நாற்பது தொகுதிகளிலும் நான் ஜெயிலை விட்டு வெளியே வந்து நாற்பது தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி நாளில் இந்த நாற்பது தொகுதிகளின் வெற்றிக்கு வைகோவின் பிரச்சாரம் காரணம்னு ஹிண்டு பேப்பர் பாக்ஸ் கட்டி போட்டது இங்கிலீஷ் கேட்டு ஹிண்டு இன்னைக்கு எடுத்து பார்த்துக்கலாம் அதே போல தான் நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற நான் பாடுபடுவேன் இது முந்தைய எப்படிதான் சொல்ல ஆறு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் கலைஞர் பிறந்தநாள் விடுதலையும் சொல்லிட்டேன் மூணு தடவை சொல்லிட்டேன் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க ஊடகங்களில் பத்திரிகைகளில் விசாரணை என்ன திடீர்னு வைக்கோ திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து பெறுகிறது சனாதன சக்திகளால் இந்துத்துவா சக்திகளால் நாசகார ஆர்எஸ்எஸ் சக்திகளால் திராவிட இயக்கத்தை அழிக்க போலி தேசியவாதிகளால் திராவிட இயக்கத்துக்காகவே வாழ்ந்து வருகிறவன் நான் அண்ணாவின் வார்ப்பு நான் கலைஞரின் வளர்ப்பா வளர்ப்பு வார்ப்பு ஆகவே நான் திரா எங்கள் சக்தியை திமுக பக்கம் நிறுத்துவேன்னு சொல்லிட்டேன் அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அந்த அடிப்படையில் இருபது தொகுதிகளுக்கு அப்ப தேர்வு வந்தாலும் சரி திமுக அணிதான் ஜெயிக்கும் நாற்பத்தி எட்டு மிஸ்டர் ஸ்டாலினுக்கு கருத்து கணிப்புல மக்கள் ஆதரவு இருக்கின்ற முப்பத்தி எட்டு பெர்சன்ட் டிஎம் எல்லாரும் மீடியாவும் பெருசா போடல தந்தி பத்த பத்திரிக்கை தந்தி டிவியும் இந்தியா டுடே மட்டும்தானே போட்டுச்சு இதுதான் இன்னைக்கு பப்ளிக் ட்ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் இந்த இருபது தொகுதிகளையும் ஜெயிக்கும் கவர்மெண்ட் கவிழும் கவர்மெண்ட் கவுந்த பிறகு பொது தேர்தல் வரும் அதில் திமுக ஆட்சிக்கு வரும் ஆகவே நீங்கள் என்ன கேள்வி கேட்க வருவீர்கள் எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் சேர்த்து போய் பதில் சொல்லிட்டேன் நான் என்ன நீங்கள் ஒன்றும் குழப்பமெல்லாம் பண்ண முடியாது ஐ எம் வெரி கேர்ஃபுல் இதுதான் கூட்டணியில் இருக்கியா இல்லையாங்கிறதெல்லாம் நான் தான் அறிவிச்சுட்டேனே திமுக அணியில் இருக்கிறேன் அதுக்கு வெற்றி பெற பாடுபடுவேங்கிற அதனுடைய ஸ்டெஸ்டர் தான் அவர் அனுப்பியிருக்கிறார் இதில் எந்த குழப்பமும் கிடையாது